பட்ஜெட் தயவு செய்து நான் நிறைய சங்கம் தலைவரில் நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ண முடியும் என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னா என் பேர் இல்லை. வெஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸ் மியூசிக்கல் தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கன்ஃபார்மாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அபோலிஷ் ஆகும். ஜெகன் தயவு செய்து நான் நடிகர் சங்கம் தலைவர் இல்லை பொதுச்செயலாளர் இருக்கிற நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நாள் சார் ஒரு பிரச்சனை உண்டா கிடையாது. நடிகர் சங்கம் பொதுச்செயலாளர் தயாரிப்பாளர் சங்க தலைவர். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்னை முறைப்பார் இப்போ நாசர் சார் தப்பி தவறி சொன்னாலும் ஏதோ நான் தான் சொல்லி பேச வச்சேன்ற மாதிரி என் பாப்பார் இல்லை அப்படி இல்லை. எங்கள் தலை எப்பவுமே நாசர் சார் தான் நடிகர் சங்கத்தில். எல்லோருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தோடு இன்னொரு நிறுவனம் நாங்கள் இணைந்து செயல்பட்டுறதுக்கு வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. வி மியூசிக் தங்கச்சி ஐஸ்வர்யா தொடங்கின ஒரு ஒரு கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு விஷ் பி வி பிரசாத் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை ஒரு மியூசிக் டைரக்டராக கூட ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமாக இருக்கார். இந்த திரைப்படத்தில் சகுந்தலாவின் காதலன் அப்படின்ற திரைப்படத்துக்கு இன்றைக்கி ஆடியோ நிகழ்ச்சியில் ரெண்டு வகையாக ஒரு கதாநாயகனாக நிற்கிறார். கதாநாயகனாகவும் இந்த இசை இயக்குனராக ரெண்டு வகையாக இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக நிற்கிறாரு. இந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் வந்து உண்மையிலே இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அஃபேர். ஏன்னா சில பேர் வந்து அவங்க நடிக்க போகிற படத்தில் வந்து என்னென்ன சிறப்பம் சிறப்பம்சங்கள் இருக்கும்ன்றது ஆடியோ ரிலீஸ் மூலிமா தான் தெரிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் டீசர் வந்து எஸ் பிரசாத் யுவர் பேங்க் ஆன் டார்கெட். ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸுக்கு முன்னாடி இருக்கிற க்யூரியசிட்டிக்கு எல்லா அம்சங்களும் இருக்குது இந்த இந்த திரைப்படத்தில். சகுந்தலாவின் காதலன் ஆனதுனால தான் வேலையில்லாத விவசாயி ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. வேலையில்லா விவசாயியோட பட துவக்கங்கள் வேற இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் இஸ் கட்ஸ். ஒரு போராளியா கண்டிப்பா ஐ கேன் சி இஸ் அவர் மேக்கப் தெரியுதோ இல்லையோ இந்த காட்சிகளில் அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஷார்ட்லையும் தெரியுது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ண முடியும் என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்ட்டு சொல்லி வர கதாநாயகர்களுக்கு தான் அதிகமான வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த கதாநாயகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பி மியூசிக் என்ற நிறுவனம் வந்து தொடங்கினது காரணம் வந்து மறுபடியும் அதான் அதுக்கு பேர் நிறைய பேர் கேட்பாங்க என்ன வி வீணா என்னன்ட்டு. வீணா என் பேர் இல்லை, வெஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸ் மியூசிக் அது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என் படம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பாட்டு வெற்றி அடையும். உதாரணத்துக்கு 555 ஒரு ஒரு பாடல் பாண்டிய நாட்டில் அந்த படம் ஆடியோ ரைட்ஸ் விற்றதுக்கப்புறம் மேற்கொண்டு மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கும்போது சரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு போய் நிற்கும் போது இல்லைங்க மார்க்கெட்டே இல்லைங்க ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக டல் ஆயிடுச்சுங்க இவ்வளோதாங்க கொடுக்க முடியும்னு ஒன்றும் புரியல. இல்லை என்னது வருமானம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க, யூடியூப்பில் இருக்க வருமானம் டிஜிட்டல் வருமானம் இருக்குது, அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் சேல் இல்லை, பட் இவ்வளோ வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த துறையில் ஏன் அப்படின்ட்டு இன்னொரு திரைப்படம் அதே மாதிரி தான் பார்க்கும்போது இல்லைங்க ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக இல்லைன்னு. சரி என்ன தான் இருக்குது இந்த ஆடியோ மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கணும் இந்த பி மியூசிக். இது ஏன் தொடங்கலைன்னா தயாரிப்பாளர்களுக்கு அவங்களோட பொருளுக்கு என்ன விலைன்றது உண்மையான விலை என்னன்றது தெரியணும். உதாரணத்துக்கு எஸ்கே பாட்டிஸ் மதன் அவர்களோட திரைப்படம் கையில்ன்ட்டு பிரபு சால்மன் சார் படம், எனக்கு சத்தியமாக அந்த படம் வாங்கணுன்ற எண்ணமே இல்லை. ஆடியோ ரைட்ஸ் ஜென்ரலாக கேட்டேன், ஒரு பெரிய ஆடியோ கம்பெனி வந்து என்ன சார் வேலை சொல்லியிருக்காங்க 35 லட்சம் ரூபாய் சார்,
பிரபு சொல்லுமே நான் நிமான் காம்பினேஷன்ல எப்படி 35 ரூபாவான் சரி சார் அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதுக்கு மேல 5 லட்சம் நான் கூடுதலா கொடுக்குறேன்னு. இல்ல சார் இப்போ திரும்ப பிரதர் தப்பா நடிக்கிறனா 50 ரூபா சொல்றாங்க, அந்த 50 ரூபா 55 நான் கொடுக்குறேன். படம் வாங்குற எண்ணமே இல்ல. கடைசியில அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 90 லட்சம் ரூபா வித்தர். ஆக்சுவல் புக்ல வந்து அவ்வளவுதான், ஐ திங்க் இட்ஸ் 90 ஒரு கார்னர். பட் ஆரம்பிச்ச அந்த பிரைஸும் அவர் கடைசியா விலை கொடுத்த அந்த விஷயமும் வந்து அதை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பி மியூசிக். அதே மாதிரிதான் இந்த திரைப்படமும் என்ன வருமானம் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிரசாத் உங்களுக்கு எந்த ஒரு பில்ஃபரேஜ் இல்லாமல் உங்க வீடு தேடி வந்து சேரும் அந்த செக். இதைத்தான் நாங்க தமிழ் சினிமா துறையில எதிர்பார்க்கிறோங்க. முயற்சி பண்றது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு, ஒரு சில நபர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் நாங்க வந்து இரவு பகலுமா ஒரே குடும்பமா நாங்க செயல்பட்டுறது. காரணம் வந்து இந்த தமிழ் சினிமா துறை நல்லா இருக்கணும், ஏன்னா ஏகப்பட்ட குடும்பங்கள் இது நம்பி இருக்கு. அதே போலதான் நான் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு வரும், ஏன்னா ஜிஎஸ்டின்றது வந்தது இப்போ முறைப்படுத்திட்டாங்க, எல்லோரும் காசு கட்டுறோம் அதுக்கேத்த மாதிரி. இன்னொரு விஷயம் இன்னும் கேள்விக்குறியில இருக்கு, கண்டிப்பா அதுவும் நிறைவேறும் நம்புறோம், அந்த என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ்ன்ற அந்த 30% டாக்ஸ். ஸோ கண்டிப்பா தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கன்ஃபார்மா வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் அபாலிஷ் ஆகும், வெறும் ஒரே டாக்ஸ் இருக்கும்ட்டு அந்த முடிவு அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிக்கிறதுக்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஏன்னா மூடி மறைக்கிறது ஒண்ணுமே இல்லை, எங்க கையில வந்து தொழில் தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க. தயவு செய்து இந்த தமிழ் சினிமா துறையை காப்பாத்துங்க, ஏன்னா ஒரு சராசரி ஒரு குடும்பம் வந்து ஒரு தியேட்டருக்கு போகணும்னா எல்லோரும் நினைப்பாங்க உள்ள போனோடனே கார் பார்க்கிங் ஒரு செலவு, அப்புறம் மேல போய் தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த அந்த கட்டணத்துக்கான அந்த அந்த குறிப்பிட்ட கட்டணம், ஏன்னா ஒரு குடும்பம்னா 4 பேர் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ் ஒன்று இருக்கு, அதை தாண்டி மறுபடியும் இப்போ ஜிஎஸ்டி, இப்போ இதை தாண்டி மறுபடியும் ஒரு ஒரு டாக்ஸ் வந்ததுன்னா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம், பெரும்பாலும் தயாரிப்பாளருக்கு அதுல எந்த சதவீதம் அதிகமா வருமானம் இல்லை. ஸோ அதை தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி இந்த அரசாங்கத்துக்கிட்ட முறையா வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் ஆகட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் மக்கள் வந்து நல்லபடியா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு எல்லோரும் வலியுறுத்தணும். அது தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் இல்ல, இந்த தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை அமைப்புகள் சேர்ந்து. ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு தியேட்டருக்கு வந்து பாக்குறது இட் ஷுட் நாட் பி அ காஸ்ட்லி அஃபேர், பட் இட் ஷுட் பி அ மெமரபிள் அஃபேர். அதுதான் நாங்க வந்து ட்ரைங் ஆர் பெஸ்ட். இதுல நிறைய பேர் நாங்க வந்து வில்லன்களா தெரியப்படும், பட் எங்களுக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா துறை நல்லா இருந்தால் முக்கியமா பிரசாத் படத்துக்கு வந்து நாளைக்கு திரையரங்கத்துக்கு வந்து படங்கள் பார்க்க வரும்போது மேற்கொண்டு கண்டிப்பா வந்து எல்லோருக்கும் ஒரு வருமானம் வரும். பிரசாதும் எங்கேயும் போக மாட்டாரு, அந்த திரையரங்கமும் எங்கேயும் போகாது. மக்கள் மறுபடியும் அந்த நல்ல படம் பார்த்து போகும்போது மறுபடியும் வந்து திரையரங்கத்துக்கு தான் வந்து அந்த மேற்கொண்டு படங்களும் பார்ப்பாங்க. அதுதான் வி ஜஸ்ட் வாண்ட் த செயின் ரியாக்ஷன் டு கண்டினியூ. ஸோ வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அ வெரி வெரி ஃபேவரபிள் டெசிஷன் ஃப்ரம் our honorable chief minister and the state government. So all the best. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரசாத், நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த நடிச்ச பானு என்னோட தாமிரபரணி படத்துல சேர்ந்து நடிச்சாங்க, அவங்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் நண்பர் செந்திலும் நடிச்சிருக்காரு தயாரிப்பாளர், எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கண்டிப்பா இந்த படம் டெஃபினட்டா வெற்றி அடையணும், வெற்றி அடைஞ்சாதான் நீங்க மேற்கொண்டு படங்கள் எடுப்பீங்க. அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூங்க.